வணக்கம் வியூவர்ஸ், நான் தான் உங்களோட குக்கு ஃபேன் தமிழ். இந்த வீட்டில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா GTA 3 ஓட Part 4 Episode 4. அற்புதமான ஒரு கேம். ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே லாங்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. கேட்குறீங்களா? இது வந்து குட்டி வீடியோ கிடையவே கிடையாது, ரொம்ப லாங்கான ஒரு பெரிய வீடியோ. ஓகேங்களா? ஏன்னா நான் இது வரைக்கும் என் சேனலில் 22 நிமிஷத்துக்கு நான் வீடியோ போட்டதே கிடையாது. ஸோ இதான் வந்து பண்ண ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பெரிய வீடியோஸ் போடுறது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து என்ன சொல்ல, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? நான் இன்னும் எவ்வளோ நிறைய கேம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 45 ஒரு நான் 1 ஹவர் கேம்ல தான் இது வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 3 வீடியோஸில். ஸோ இந்த லட்சணத்தில் போட்டுருந்தேன்னா கண்டிப்பாக இந்த கேமை முடியாதுக்கு ஒரு 30 வீடியோஸ், இந்த கேமுக்கெலாம் 30 வீடியோஸ் போட்டேன்னா அப்புறம் சேன் ட்ரெஸ்க்கெலாம் நான் எவ்வளோ வீடியோஸ் போடணும்? சேன் ட்ரெஸ்ஸை விடுங்க, வேறு ஏதாவது பெரிய கேம் போட்டோம்னா அது எத்தனை வீடியோஸ் நான் போடணும்? ஸோ அதனால் நம்ம வந்து பெருசு பெருசாக போட்டு லைவாக இருந்தாலும் டக்குனு முடிச்சிடலாம். வீடியோவாக போடுறதுனால அதான் பிரச்சனை. ஸோ லைவு நம்மளுக்கு இப்போ லைவ் போடுற நிலைமையிலையும் நான் கிடையாது. என்ன பண்ணேன் அப்படி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேனு வந்து ஏதோ ஒரு இந்த ஜோய் கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா போயிடுறது. ஜோய் வந்து வேனு வந்து ஒருத்தன் வந்து தொந்தரவு பண்ணுறான், அந்த வேனை வந்து திருதன்னு சொல்கிறான், ஒரு வேனை வந்து திருத சொல்கிறான். ஸோ வேனை வந்து நம்ம வந்து திருத போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கேம்ப்ல தான் சத்தியமாக முடியலைங்க. இந்த மிஷின் வந்து வேன் மிஷின், இந்த மிஷின் தாங்க இந்த கேமு. GTA 3 சூடு பிடிச்சிருச்சுட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி மிஷின் சத்தியமாக நல்ல முடியலை. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாமான்ற கேமே வேணாம். அது ஒரு தத்துர பிடிச்ச கேம், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகலாமான்னு பார்க்கும்போது தான் இன்ஸ்டால்ன்றலாம் மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற உடனே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. காரணத்தினால சரி போட்டுருவோம்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டாலும் பண்ணாமல் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த கேமை பார்த்திங்க அப்புறம் ஆடி கேம் பிளே வீடியோஸாக போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் உங்களுக்காக. இது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பயங்கரமாக ஆடி இருக்கே. ஸோ அந்த வேன் பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ்னு இருக்குல்ல, அது ஃபுல் ஆனால் தான் பார்த்திங்களா. இப்போ டேமேஜ்னு கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த டேமேஜ் ஃபுல் ஆனால் தான் அந்த நாய் வண்டி ஊட்டி இறங்கும். அந்த வேனில் வேன் பார்த்திங்க அப்படின்னா ஓடுது பார்த்திங்களா. அந்த வேனை வந்து ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருக்கான், அவன் வந்து வேன் ஓட்டி இறங்க மாட்டேங்கான். எப்போ டேமேஜ் ஃபுல்லாகுது அப்போ தான் அந்த நாய் இறங்கும். ஸோ சத்தியமாக இந்த பயவுள்ளே இடித்து வேன் விட்டு இறங்குடா வேன் விட்டு இறங்குடா நான் அவங்க வேனே இடிச்சு 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 எனக்கு ஒரு மாதிரி மண்டை கரங்கிருச்சு. சத்தியமாக நான் முடியலை. இப்போ வந்து கன் வச்சு நான் வந்து சுட்டேன், பட் அதுவுமே பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகலை, டேமேஜுமே சுத்தமாக ஆகலை. இது புல்லட் சூப்பு வேன் போல் சத்தியமாக இல்லைங்க. இப்போ அதை பற்றி பேசி நினைச்சாலே ஒரு மாதிரி மூத்து முட்டி ஒரு மாதிரி ஆகுதுங்க. சத்தியமாக ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. இந்த நாய் பின்னாடி கிட்டத்தட்ட 10-20 நிமிஷமாக சுற்றிட்டு இருந்தேன். அந்த டேமேஜ் ஃபுல்லாக்குறதுக்கே 10-20 நிமிஷம், செகண்ட் டேக்கு தேர்ட் டேக்குன்னு சத்தியமாக இல்லைடா அப்பா கேமே வேணாம் நான் நீட்டு பட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சோதிச்சிருச்சு. அந்த வேனை விட்டு இறங்கவே மாட்டேன். வேன் விட்டு இறங்கி நம்ம திருட்டு போலன்னு பார்த்தா போலீஸோட வேன் இது, போலீஸ் வந்து வருவோம் அந்த வேனோட போலனே. தடைகள் மேலே தடைகளை தாண்டி தான் இந்த கேம் இந்த மிஷின் இருக்கும். ஸோ வந்து இதை வந்து கேம் பிளே ஒன்றுங்க இல்லைங்க. அந்த நாயை வந்து டக்கு நம்ம வந்து நம்ம நம்மளோட நம்ம அது வந்து நம்மளை பொறுத்து இருக்கு, நம்ம எந்த லட்சணத்தில் ஆடுறோங்கிறது தான். அந்த ஃபுல் டேமேஜை நம்ம கரெக்டாக இடிக்கணும், அது நம்மளோட பொறுத்து இருக்கு. இதில் வந்து இடிச்சுட்டே இருந்தால் கார் வந்து நெருப்பில் எரிஞ்சு வெடிச்சிடும். நம்ம நிறைய ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து மேப்பை பார்த்தே ஐயோ இதை பற்றி தான் பிரச்சனைங்க. இந்த மிஷின்லேயே இதான் பிரச்சனை. நான் கரெக்டாக போகலன்னு பார்த்தா டக்குன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு மாறி போயிட்டோம். இதுதான் பிரச்சனைங்க, இதாங்க பிரச்சனையே தான் தான் பிரச்சனை. இப்போ பாதி நான் டேமேஜ் வந்து பாதி தான் முடிச்சிருக்கேன், இன்னும் பாதி முடிக்கணும். சத்தியமே தான் பிரச்சனை. ஓகே நாய் வருது, தாண்டிட்டா. எப்படா நம்மளை தாண்டி எப்படா போடுறான்? யாருக்கே அவன் வண்டியில் வேற லெவலில் ஓடுறான் ஸ்பீடா. இடி தள்ளு போட்டு இடிச்சு தள்ளு, நான் வேனை இடிக்கிறோம், தட்டி தூக்கடா டயர் முட்டையும் இழுத்து தள்ளுறா. அப்படியே தொந்தரவு பண்ணுவாங்க, இந்த பயவுள்ள இறம்பு வந்து தொந்தரவு பண்ணுவோம், இடிக்க கூட வேணாம் தொந்தரவு பண்ணுவோம், இறைச்சல் படுத்துவோம். ஆனால் நமக்காக சில டைம் வெடிச்சிடும்.
அதுதான் பிரச்சனை. இப்ப ஓடுவது ஒரே இடி 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 அடி வெளுத்து ரெண்டு ஸ்டார் போலீஸ் பாருங்க, ரெண்டு ஸ்டார் போலீஸ் வந்துருச்சுங்க, ரெண்டு ஸ்டார் போலீஸ் வந்துருச்சு. அந்த நிலைமை நாடிட்டு இருக்கேன், ரெண்டு ஸ்டார் வந்துருச்சு, ரெண்டு ஸ்டார் வந்திருக்கு. என்னடா ரெண்டு ஸ்டார் இந்த நாயால வந்துருக்கு. ஸோ இன்னும் டேமேஜ் இன்னும் கொஞ்சம் தான். கமான் பேபி, செத்து போட்ட செத்து போட்ட செத்து போட்ட. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக வாங்கினக்கண்ணா, லேசாக வாங்கி இன்னைக்கு நான் போலீஸை வந்து விரட்டிடுறேன். ரெண்டு ஸ்டார் இருக்குல்ல, ஸோ நோ போலீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் கோட் இருக்கு. எனக்கு சீட் கோட போட்டோம் அப்படின்னா போலீஸ் வந்து என் ரெண்டு ஸ்டார் பேரும் ஏன் சீட் கோட தப்பாக போட்டேன்னா ரைட்டு எல்லாம் இல்லையா நேரம் உடனே போலீஸ் வந்துருந்தா அந்த மாதிரி தப்பிச்சு போகுது. சுத்தமாக முடியல, என்னால் நெருப்பு வேற போச்சுப்போ என்னத்தாடீல்டு லே சந்தோஷமா லே சந்தோஷமா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் ரீட்ரை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆடிட்டுருக்கேன். ரீட்ரை கொடுத்து செகண்ட் ட்ரையில் நோ போலீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டு கூட போட்டு இப்போ நான் வந்து ஆடிட்டுருக்கேன். செகண்ட் ட்ரை சும்மா சொன்னேன், இது வந்து ஃபோர்த் ட்ரை, நான் வீடியோ கரெக்டாக செகண்ட் ட்ரை தான். ஸோ ரொம்பவே சோதிச்சிருந்துச்சுங்க. இடித்தோன்னா வண்டி விட்டு இறங்கிட்டான், டேமேஜ் அவ்வளோதான். டேமேஜ் வந்து பார்த்திங்கம்மா முடிச்சு வந்தா வண்டி விட்டு இறங்கிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ போலீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கூட பார்த்தீங்கன்னா போடுங்க பார்த்தீங்கன்னா நோ போலீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீட் கூட போட்டேன். ஸோ அவரோட போலீஸ் ஸ்டார் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வேனை தூக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு விடணும். இவங்களை நம்ம இந்த வேலை திருதோன்க இருந்தாலும் எங்கே கொண்டு விடுறோமோ அங்கே போய் கொண்டு விட்டுருவோம். அவ்வளோதான் இப்போதைக்கு நம்மகிட்ட கொடுத்துருக்க மிஷின். நீ எவ்வளோ தூரம்டா, நீ எவ்வளோ தூரத்துக்குடா போகணும்? ஓகே கிட்ட வந்தாச்சுங்க, வந்தாச்சு கிட்டலாம் வந்தாச்சு, இடத்துக்கே வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க, நான் சத்தியமாக ரொம்ப நல்லா இருந்துச்சுலா. G23லேயே இப்போதான் ஓரளவு ஒரு நல்ல கஷ்டமான மிஷின்னு இப்போ தான் கிடச்சிருக்கு. அதுவும் சீட்டு கோடு போட்டு தான் ஆடி இருக்கேன். சீட்டு கோடு இல்லைன்னா மோஸ்ட் ஹார்டஸ்ட் கேம் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் வந்து சொல்லலாம். சீட்டு கோடு இருந்ததுனால தான் ஓரளவு போயிருச்சு. பட் சீட்டு கோடு மட்டும் இந்த கேமில் இல்லைன்னா கண்டிப்பாக நான்லாம் கேமில் விட போட்ட படம் தரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் பாஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சாச்சு அப்பா. இப்போதான் நிம்மதியா இருக்கு. நீங்களாம் நினைப்பீங்க இவன் தான் ஈஸியா சட்டை நாடிட்டான்னு. எனதான் நாப்பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும், வேற எவனுக்கு தெரியும். இப்ப வந்து பக்கத்துல ஜோய் தான் இருக்கான், இவன் தான் இருக்கான் பக்கத்துல. இவனை தவிர வேற யாரும் இல்ல, ஜெய மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு அனேபிளா இருக்கு. மத்த எல்லாரையும் நம்ம வந்து முடிச்சாச்சு, போன பாட்டுலேயே முடிச்சோம்மா. டோனி ஸோ இவப்போ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏய் கோக்கு ஃபேண்டம்லே என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆளை தேடிட்டுருக்கான், லைக் அவனுக்கு அடியாள மாதிரி ஒரு வேலை நான் தேடிட்டுருக்கான். இப்போ எனக்கு எப்படி நான் கொடுக்குற மிஷின்லாம் பண்ணி கொடுக்க, அதே மாதிரி அவனுக்கும் மிஷினாக பண்ணி கொடுறா ப்ளீஸ்ரா. அப்புறம் இனிமேல் நீ எனக்கு வந்து எப்போ போனாலும் வரலாம், பட் அவனுக்கு மட்டும் மெயினாக ஏறி அவனுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக ஏறி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஐயா இப்போ வந்து அவனை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அவன் வீட்டில் போயிட்டு ஏறி அண்டு அவன் கொடுக்குற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறா அப்படின்னு நம்மளாம் நம்மளோட இந்த ஜோய் சொல்கிறான். ஸோ இப்போ வந்து நம்மளோட புது ஆள் டோனி, டோனி கேட்பான் என்னடா கார் எடுத்த உடனே முன்னாடி உடஞ்சிருக்கு அப்படின்னு. நம்ம சொல்லுவோம் சார் அது அப்படி சார், சார் சும்மா விருக்குக்காக நான் அப்படி வச்சுப்பேன் சார் அப்படின்னு. விருக்குக்காக நான் வேணும் இடிப்பேன் சார், ஆ அப்போ அதை கம்மி பண்ணுவேன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நடக்குங்க, நடக்கும். வந்து காரில் தான் டோனி இருக்கான். ஸோ இவன் வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணணும். இப்போ டோனிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு வெளிநாட்டிலலாம் இந்த வாஷிங் மிஷினுங்க தண்ணியாக ஒரு கடை இருக்கும். இந்த மிடில் கிளாஸ் வெளிநாட்டு மிடில் கிளாஸ்லாம் அங்கே தான் போயிட்டு வாஷிங் மிஷின்லாம் துணி துவைப்பாங்க. அப்படி ஒரு கடை உண்டு. அந்த கடை வந்து பிரச்சனை பண்ணிட்டான் நம்ம டோனிக்கிட்ட. ஸோ அதை வந்து ஏதோ காசு கொடுக்கணுமாம்மா. ஸோ அது வந்து கொடுக்காமல் இருக்கானுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டோனி அந்த காரை விட்டு இறங்கி அந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கேட்டால் மிடில் கிளாஸில் இங்கே வந்து வெளிநாட்டில் சொல்கிறேன். ஸோ அப்படின்னா இங்கேருந்து வாஷிங் மிஷினில் துணியை துவச்சி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இவங்க வந்து காசு கொடுக்கணும் டோனிக்கு. ஒரு சில இது இருக்குது, அது என்னென்னு எனக்கு தெரில. பட் அவங்க வந்து காசு கொடுக்கணும், பட் கொடுக்க மாட்டாங்க. அதனால டோனி பேட் எடுத்துகிட்டு
பயமூத்தி கேட்கலான்னு போகும்போது அவன் கன் எடுத்து டோனியை சுட்டு மிரட்டுறானுங்க. இனிமே காக்கெட்டு வருவியாட நாய் அப்படின்னு இந்த பக்கம் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனியை அவத்தி அப்படிலாம் விரட்டுறாங்க. ஸோ இது வந்து டோனிக்கு அப்போ எப்படி இருக்கும், சே டேய் என்னடா காசு கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு வேணா என்னெல்லாம் பண்ணி என்னெல்லாம் பண்ணலன்னு சேர்த்தவங்க தெரில, ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்குது நமக்கு தெரில. டோனிக்கு இந்த வாஷிங் மிஷின் கடைக்காரங்களுக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அது என்னென்ன நமக்கு என்ன இளவுன்னு நமக்கு தெரில, பட் ஏதோ இருக்குது, ஏதோ நடந்துருக்கு. அதனால இது நமக்கு வந்து அதெல்லாம் கிளியராக சொல்ல மாட்டேங்கானே ஏன்னு தெரில, பட் ஆனால் இது ஸ்டோரி கேமாவா எடுத்து சொல்ல அதெல்லாம் கிளியராக சொன்னால் நல்லாயிருக்கும். நிறைய குழப்பங்கள் இந்த கேமில் இருக்குங்க சத்தியமாக, ஜிடிஏனாலே குழப்பம் இருக்க தான் செய்யும், எதுவுமே கிளியராக சொல்லவே மாட்டான். அதான் எனக்கு ஜிடிஏலே பிடிக்காத விஷயம். எந்த கேமானாலும் சரி ஏதாவது ஒரு விஷயம் ஒழுங்காக சொல்லாமல் விட்டு விட்டு வச்சுருப்பானுங்க, இறச்சலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அசிங்க தாங்க முடியாமல் நம்ம டோமி பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து ட்ராப் பண்ண சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா டோனியோட வீட்டில் ட்ராப் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ வந்தாச்சு. இப்போ வந்து டோனி வந்து கார் விட்டு இறங்கி அவன் வீட்டுக்கு போயிட்டு அழுவான்னு நினைக்கிறேன். அழுதுட்டு நம்மளை வந்து கூப்பிட்டாலும் கூப்பிட்றோம், யாருக்கு தெரியுது யாருக்கு தெரியுதோ நீ ஒரு எழுதா தெரியலை எப்பா வயசான தப்பை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நடக்கண்டா ஏண்டா இப்படி பட்டுற உசின் பாஸ்ட் ரைட்டு. ஸோ இப்போ வந்து டோனிக்கிட்டே மிஷின் இருக்குங்க, நம்ம வந்து அதையே பண்ணுவோம். ஓகே சீட் எடுத்துக்க. அந்த வாஷிங் மிஷின் கடைக்காரங்களை பார்த்தியா, ஏன்ட்டு அவனுங்க தான் பிரச்சனை பண்ணுறானுங்க. ஸோ அந்த நாய் எவ்வளோ திமுறி இருந்தால் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு இனிமேல் இந்த பக்கம் வருவியா அப்படின்னு என்ன திமிரில் கேட்டிருப்பானுங்க அந்த நாய்ங்க. ஒத்தனால அவனுங்களுக்க பண்டிங்களை விட்டு வச்சே ஆகணும். அதுக்கு என்ன சொல்ல, இது வந்து வாஷிங் மிஷின் கடைங்கிறதுனால மக்களுக்கு போய் டெலிவரி மாதிரி ஏதோ பண்ணுவானுங்க போல, வேணை வச்சுக்கிட்டு லாரி வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுவானுங்க டெலிவரி மாதிரி ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அந்த டெலிவரிக்கு அந்த வேன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து எரிச்சு கொண்டுட்டோம்னா மக்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்போ நாசமாக போயிடும். ஸோ அப்படி நாசமாக போயிடுச்சுன்னா அப்போ அந்த கம்பெனி மேலே ஒரு பெரிய அந்த கடை மேலே ஒரு பெரிய இது வரும், அந்த கடையை நாசமாக போயிடும். யார் அந்த கடைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட மாட்டாங்கன்னு அந்த கடையை போன ஓனருக்கும் துட்டு கிடைக்காது. ஸோ அந்த வேலையை பற்றி அப்படிலாம் பண்ண சொல்கிறப்பல டோனி நம்மகிட்ட. ஸோ நம்மளும் அதை பண்ணி ஆகணும், ஏன்னா அது வந்து டோனி சொல்கிறதுலையும் ஒரு பக்கம் நியாயம் இருக்குது, ஏன்னா நியாயம் இருக்குது. இந்த கடைக்காரங்களோட டோனி பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக கொள்ளது பதிலாக பேங்க் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா போட்டோம் அப்படின்னா மொத்தமாக விடுச்சிடும். ஸோ நம்ம வந்து அந்த சீட் கூட போடுறோம் பேங்க் 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 அப்படின்னு சொல்லிட்டு சீட் கூட போட்டிங்க அப்படின்னா மிஷின் பாஸ்ட்டு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஓகேங்களா இந்த மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் யார்கிட்ட போவேன், ஜோய்கிட்டயா டோனிக்கிட்டயா யார்கிட்டடா போவேன், யார்கிட்ட போகிறது யார்கிட்ட போகிறது, எனக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லையே. ஜோய் தான் பக்கத்தில் இருக்கான், டோனி விட இப்போ ஜோய் தான் இருக்கானால ஜோய்கிட்டே போவோம். ஏன்னா டோனி கொஞ்சம் தூரம் இருக்கான், ஜோய் தான் இப்போ ரொம்ப கிட்ட இங்கே இருக்கான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஜோய்கிட்ட போவோம். இவன் வந்து என்ன சொல்றான், இவன் சொல்றது எப்படி சொல்றது, புரியுது சார். இவன் வந்து கார் ஆட்டே ஓட சொல்றான், அது வந்து பண்ணிடுவோம், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஒரு கார் ஆட்டே ஓட சொல்றான், இது ஒரு மிஷின் சொல்லிட்டு. ஆனால் இந்த மிஷின்ல ஒரு ஈஸ்டர் இருக்குங்க, ஒரு ஹிடன் டீடைல்ஸ் இருக்குங்க, சத்தியமாக இருக்குங்க. இந்த மிஷினில் ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்டா இப்படி பண்ணுற காரை வச்சு பின்னாடி டிக்கி உடச்சி போட்டான், இந்த டிக்கியால் ஒரு ஈஸ்டர் ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இந்த வீடியோவில் கேம் பிளே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹிடன் டீட்டெயில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ எக்காரத்து கொண்டு ஸ்கிப்பே பண்ணாதீங்க, இப்போ நடக்க போகிறது ஒரு வெறியான விஷயம். ஸோ
ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் கைஸ். இப்போ ஒரு கிடண்டில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், ஸோ அதுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ முடியிற வர பாருங்கள். ஓகேங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வீடியோ இருக்கும், ஸோ நான் வந்து இப்போ டக்குன்னு முடிச்சிருவேன். பட் இந்த மிஷின் அதுக்கு நம்ம பாஸ்ட் பண்ணணும், எப்படி இந்த மிஷின் வந்து அதுக்கு பாஸ்ட் பண்ணணும். ஸோ கன்னை நான் வந்து ஒரு கன் எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மிஷினை பற்றி எனக்கு தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி ஆடி இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு மிஷின் பற்றி தெரியும். ஸோ இப்போ இந்த கார் எடுக்க போகிறது ரெண்டு நாயங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொந்தரப்பட வருவாங்க. லைக் இந்த காரோட சொந்த கார் அண்ணனா தம்பியான் தெரில, ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வருவானுங்க. ஃப்ரூட்லி பிரதர்ஸ், இது பிரதர்ஸ் இதை ஃப்ரூட்லி பிரதர்ஸ் உலக வாசிக்கலை, டக்குன்னு இதை ஃப்ளோவில் வாசிட்டேன். ஸோ கரெக்டு, இங்கே வந்து நம்ம வந்து ஏறினோம் அப்படின்னா ரெண்டு நாயங்க வந்து நம்மளை கார் ஏற்றி கொல்ல பார்ப்பானுங்க. கார் ஏற்றி ஒருத்த வந்துட்டான், கார் ஏற்றி ஒருத்த வந்துட்டான். ஐயோ நான் எப்படா அதில் குறிப்பாக்க, ஐயோ ஐயோ காரை தேத்து கொன்னிட்டான் 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 கொன்னிட்டான். ஐயா விட்டுருக்கியா, ஐயா விட்டுருக்கியா, ஐயா விட்டுருக்கியா. ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு கூட போட்டு பார்த்தீங்க அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்துருக்கேன். ஓகேங்களா, கீழே இறங்கி அந்த ஹார்மர் சீட்டும் எழுத்து சீட்டும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கெத்தாக வந்திருக்கேன். சிங்கிள் ட்ரையில் இந்த மிஷினை முடிச்சாவணுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த நாயை வந்து பாம்பு போட்டுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக பா ஏ ஊதி அணைக்கிறாங்க, நெருப்பந்தா காரில் நெருப்பந்தா ஊதி அணைக்கிறான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண கரெக்டாக குறி வைக்க முடியல, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீ காரை பார்த்து சொல்கிற, ஐயோ ரெண்டு பேர் ஒருத்தர் அங்கே இங்கே போயிட்டா, ஐயோ மலையிடுற மேலேற 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 காரத்து கொட்டினாடா, கார் வச்சுட்டு ரெண்டு பேரும் ஐயோ வந்துட்டோம். ஓகே, இங்கே வந்து பாம்பு போட்டாச்சு, கண்டிப்பாக வெடிக்கிற வெட்டிக்கு செத்து போகிறோம், நெருப்பர் ஏறி இது கண்டிப்பாக செத்துருவான். டோன்ட் வரி, இப்போ நம்ம வந்து ஓடுவோம். என்னடா இருக்க செத்துட்டானா, இன்னும் இந்த நாயா சாவலையா, ஐயோ இங்க இவ்வளோ காரத்தை கொண்டுட்டான் கொண்டுட்டான் போச்சு 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 கவுந்துட்டான். ஈஸியாக நெருப்பச்சு நம்ம வந்து இவனு கொண்டுருவோம். ஈஸி எப்பாடா ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சுட்டேன், ஏற்றுக்குள்ளான்னு பார்த்தான். பட் எப்படியோ நான் வந்து அந்த நாயை கொன்னியாச்சு. அடுத்து இங்கிட்டு ஒருத்தர் இருக்கான் நம்மளை கொள்ளதுக்கு, இவனையும் வந்து வந்து அங்கே காரை கிட்ட சொல்கிறா, ஏன்டா இப்படி பண்ணுற, ஓகே நெருப்பெறியுதா, அப்படி ஈஸியாக நம்ம வேலை. அப்பா வெடிச்சிடுச்சு, நல்லவெல்லாம் ஆர்மர் இருக்குது, ஆர்மர் மட்டும் இல்லைன்னா என்னென்ன பண்ணியிருப்போனே நம்மளை, கண்டிப்பாக வச்சு செஞ்சு விட்டுருப்பானே, நம்ம செய்யல செஞ்சு தள்ளி இருப்பாங்க. நல்ல வேலை இந்த ஆறுமர் இருக்கு, ஆறுமர் இருந்ததுனால தப்பிச்சோ. இப்போ வந்து அந்த கார் எடுப்போம். இப்போ இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஹிடன் டீட்டில் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஹிடன் டீட்டில் காட்டலாம்னு பார்த்தேன். பட்டு ஒரு சில ஆக்ஷன் ஃபைட்ஸ் இருந்ததுனால என்னால் ஹிடன் டீட்டில் காட்ட முடியல. இப்போ வந்து அந்த ஃபைட்டு ஆக்ஷனை முடித்ததுனால இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹிடன் டீட்டில் காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கே. ஸோ இப்போ வீடியோ வர முடிய போகுது, இந்த மிஷினோட வீடியோ நான் முடிச்சுப்பேன். ஸோ ஹிடன் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இந்த காரோட டிக்கி இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கேன் மிஷினில் இந்த காரு, இந்த காரோட டிக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமானுஷமான ஒரு இது இருக்குது, ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ், இது ஒரு ஈஸ்டர் ஓகேங்களா. நான் வந்து டிக்கியை இப்போ உடச்சி உங்களை காட்டுறேன் பார்த்தீங்களா, செத்த போனோம். ஸோ இப்போ நான் ஓட்டுற காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்கியில் ஒரு செத்த போனோம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதை பார்த்து என்பிஎஸ் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் கேஸ், இது வந்து என்ன சொல்ல ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ், ஒரு செத்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார் டிக்கியில் இருக்குது. செம்ம பயமான ஒரு விஷயம், ராக்ஸ்தா இதை ஒரு குடி விரும்பி வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு ஹிடன் டீட்டெயில் வச்சுருப்பாங்க, அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம வந்து நார்மலாக பேசுவோம். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண எப்படி இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்காது, எனக்கும் தெரியும், அது வந்து உங்களுக்கும் தெரியும். ஸோ நல்லாவே இருக்காது, கண்டிப்பாக ஒரு பயம் இருக்காது உங்களுக்கு. ஸோ டெத்து பாடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி டார்க், இது ஒரு 18+ கேம்ங்கிறதுனால இப்படிலாம் வைப்பானுங்க, அதெல்லாம் வந்து யாரும் பார்த்து பயப்படாது. ஏன்னா இது ஒரு ஏஜ் ப்ரொடக்ஷன் 10 ஒரு அந்த மாதிரி கேம், அந்த மாதிரி கேம் இல்லை, ஒரு 18+ கேம்ங்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்கணும், நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்கணும். இதை வந்து பெரிய ஒரு
கான்ட்ரவர்சியெல்லாம் ஏற்படுத்தாது. ஸோ விளையாடப்போம்னு இதெல்லாம் ஒரு விஷயமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு 18+. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கேம் பிளேயும் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும், கேமும் ஆடணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆடுங்க. ஸோ இப்போ வந்து கார் இதுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த காரை பார்த்திங்க அப்படின்னா உடைக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து காட்டுறேன். கேமராமான தூக்கினேன்னா காரை பார்த்திங்க அப்படின்னா அதை தூக்கி உள்ளே போட்டு காரை வந்து அரவறன்னு அற தொடச்சிருவானுங்க. ஸோ கார் நம்ம திருத போகிறது இல்லை கைஸ், இந்த மிஷின் வந்து கான்செப்ட் என்னன்னா காரை வந்து உடைக்கிறதா. ஸோ அது வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அதை போட்டு ஓடுறா, ஏன்டா அப்படி பண்ணுறா? ஸோ அது போக கொஞ்சம் தான் இறங்குது. காரை பார்த்திங்க அப்படின்னா தப்பிடுச்சு, மிஷின் பாஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா? அப்புறம் இந்த ஜிடிஏ சீரீஸோடைய ரிவ்யூ உங்களோட கருத்தை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா கொஞ்சம் தேவைப்படுதில்லை இம்ப்ரூவ்மெண்ட்டு, இஸ்ட ஆக்சன் லைக் ஸ்லோ ஃப்ளைட் ஸ்லோ ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஸோ வீடியோ முடிச்சுதுங்க, கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக பேசி விளையாடி முடியலடா, சத்தியமாக முடியலடா, சுத்தமாக முடியலைங்க. அப்பா நைட்டு 9 மணி வந்திதோட ஆடிட்டுருக்கேன். அப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 10:09, நான் இதோட ஆடிட்டு தூங்கணும். ஸோ அந்த லட்சணத்தில் நான் வந்து உங்களை விட்டு பிரிகிறேன் மக்களை. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு ஒரு சேவை மட்டும் பண்ணனா பேசதான் முடிச்சிடலாம், சத்தியமாக முடியல. ரொம்ப நேரமாக வந்து நிறைய பேசி வச்சோம், நிறைய ஆடிட்டோம், தரமான செய்களை பண்ணிட்டோம். என்ன பண்ண இதுக்கே எப்படி சொல்கிறேன், இப்போ லைவ்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லைவ்லலாம் இப்படி பேச மாட்டேன், லைவ்லலாம் இப்படி தான் பேசுவேன். ஓகே ப்ரோ, அப்படின்னு நம்ம தான் பேசுவேன், ஓகேங்களா? பாய்.